ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எலான் மஸ்க் சைபர் ரோட்ரோ பார்ட்டியில் ட்ரோனெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா டோஜ் காயினை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்விட்டரில் எலான் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் மெம்பராக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோஜ் காயினை ட்விட்டரில் பேமெண்ட்டாக எடுத்துகிட்டு வரதுக்கு எலான் மஸ்க் டிஃப்ரெண்ட்ஸ் வேஸை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் நான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக லிக் பண்ணி போட்டு மோட் பண்ணுங்க. மறக்காமல் எல்லோரும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி நிறைய மார்க்கெட் பேஸ் அவர் கிரிப்டோ பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே டியோ போயிடலாம். ட்விட்டரோட ஹையஸ்ட் சிங்கிள் ஸ்டேக் ஹோல்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் தான். ஏன்னா 9.2% வந்து வச்சிருக்கிறதா ரீசெண்டாக நியூஸ் வந்தது. ஸோ அதுக்கப்புறமே டோஜ் காயினோட ப்ரைஸும் ரொம்ப நல்லாவே பம்ப் ஆச்சு. அண்ட் ட்விட்டரே அஃபிஷியலாக எலான் மஸ்கை போர்ட் மெம்பராக கூட பார்த்தீங்கன்னா ஆக்குனாங்க. ஸோ இவர் இப்போ நிறைய ட்வீட்ஸ் வந்து போட்டுட்ருக்காருன்னு சொல்லலாம். லைக் ட்விட்டரை வந்து எப்படிலாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸோ நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பற்றிலாம் வந்து ட்வீட் போட்டு பீப்புள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் வந்து கேட்குறாரு. ஸோ அந்த வகையில் இந்த ட்விட்டர் ப்ளூ ஆத்தென்டிகேஷன் செக் மார்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் முக்கியமா இந்த டோஜ் காயின் பேமெண்ட்டை சப்போர்ட் பண்ற மாதிரி கூட வந்து பாத்தீங்கன்னா ட்வீட் வந்து போட்டிருக்காரு. மேபி ஈவன் அண்ட் ஆப்ஷன் டு பே இன் டோஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ கண்டிப்பா டோஜ் காயின் பேமெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்விட்டர்ல வந்து எலான் மஸ்க் கொண்டு வர ட்ரை பண்ணுவாரு. ஏன்னா சிங்கிள் ஸ்டேக் ஹோல்டரா இருக்காரு, 9.2% இவர் ஒருத்தர் கிட்ட மட்டுமே இருக்கு, போர்ட் மெம்பராகவும் இருக்காரு. கண்டிப்பா இவரோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர் கிட்ட வந்து கொடுப்பாரு. இந்த 9.2% ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா எலான் மஸ்க் நியர்லி 3 பில்லியன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறதா வந்து சொல்றாங்க. அண்ட் ரீசெண்டாக தி சைபர் ரோடியோ பார்ட்டியை டெக்ஸாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் மஸ்க்கு ட்ரோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு டோஜ் ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாரு. லைக் நீங்கள் வந்து பார்க்கலாம், இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் தான். இந்த ட்ரோன்ஸ் மூலயமா அப்படியே வந்து அந்த டோஜ் காயினோட ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ எலான் மஸ்க் எந்த இடத்துக்கு போனாலும் இந்த டோஜ் காயின் பற்றி அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசாமல் இருந்ததே இல்லை. அண்ட் எலான் மஸ்க் பற்றி எந்த நியூஸ் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா டோஜ் காயின் வந்து ஒரு சைடு பம்ப் ஆகுது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட்டர்னே சொல்லலாம் இந்த டோஜ் காயினுக்கு. இப்போ அதிகமாக என்ன டாக்ஸ் வந்து போய்கிட்டு இருக்குன்னா ட்விட்டரில் டோஜ் காயின் பேமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துருவாங்களா அப்படின்னு வந்து போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சூன் டெஸ்லாலேயும் வந்து ஃபுல் பேமெண்ட்டாக வந்து டோஜ் காயினை கூட எடுத்துகிட்டு வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எலான் மஸ்க் வந்து டோஜ் காயினை $1 வரையும் கொண்டு போக வர மாட்டாரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், ரீசெண்டாக வந்த இந்த டோஜ் காயினோட அப்டேட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ரியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.